அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம மின்னியல்ல கடைசி பகுதியை பார்ப்போம். கவனமா பண்ணீங்க. நேரத்துள்ள பாடத்திலையும் நான் சொன்ன மின்முலாம் பூசுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னாற்பரப்பு பகுத்தலை பயன்படுத்தி அந்த ஒரு இதில் ஒரு பொருள் சாது பொருட்களை இருந்து பிரித்தெடுத்தல் அல்லது தூய்மைப்படுத்துதல் மின்னாற்பரப்பின் முறையில் பயன்படுத்தப்படுகிறது. மின்னாற்பகுத்தலில் முக்கியமான பயன் மின்முலாம் பூசுதலாம். முன்முலாம் பூசுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவாக பயன்பாடு மின்முலாம் பூசுதல் எனப்படும். மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு மின்முலாம் பூசுதல் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னோட்டத்தை பயன்படுத்தி பாய செய்வதன் மூலம் ஒரு உலோக படலத்தை மற்றொரு உலோக படலத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் பொழுது மின்முலாம் பூசுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாத்திரம் இருக்குங்கிறை அது ரொம்ப துருபிடிச்சி அசிங்கமாக இருக்குங்கிறை அதை இன்னொரு உலோகத்தை அது மேலே அப்படியே பூசுது, இதுக்கு தான் மின்முலாம் பூசுதல்னு பேர். அதுதான் இருக்கிறதுக்கு கவனமாக கவனி. இப்போ நான் சொல்கிறத அன்பேன்னு வச்சுக்க, மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அப்படியே இந்த சாம்பர் அப்படியே ஆவி வைக்கலாம், அப்படி அந்த மாதிரி அது அல்லது மண் இருக்குல்ல அதை குழப்பிட்டு அப்படியே மேலே அப்படி பூசி வைக்கும், அது வேணால் முலாம் பூசுதல்னு சொல்லுது. மின்முலாம் பூசுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னோட்டத்தை பயன்படுத்தி பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை, ஒரு உலோகத்தினுடைய படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கிறது தான் மின்முலாம் பூசுதல்னு சொல்லுது. இது படங்கள்லாம், சில படங்களில் ஹீரோ சண்டை போடும்போது இந்த சவுதிக்குள்ளே விழுந்துச்சாருன்னா கண்ணை தவிர மற்ற எல்லா இடமும் அப்படியே சவுதியாக இருக்கும். சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை வந்து அப்படியே மேலே அப்படியே பூசுறதுக்காரு தான் மின்முலாம் பூசுதல்னு பேர். இப்போ மின்முலாம் பூசுதல் பல்வேறு துறையில் பயன்படுகிறது. உறுதித்தன்மைக்காக பாலங்கள் மற்றும் வாகனங்களில் நாம் இரும்பினை பயன்படுத்துகிறோம். பாலங்கள் போடுறதுலலாம் என்ன செய்கிறாங்க, அந்த கம்பி மேலே இரும்பு இதை அப்படியே மின்முலாம் பூசுவாங்க. அந்த மாதிரி வாகனங்கள்லையும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் இரும்பின் மீது அரிமானம் ஏற்பட்டு அது என்ன செய்யலாம், துருபிடிச்சு. இரும்பு வந்து நமக்கு தெரியும், இரும்பு ஆணியெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில் போட்டோம்னா துருபிடிச்சு போயிடுது. அதே மாதிரி இது துருபிடிச்சு அது அரிமானம் எடுத்து துருபிடிச்சதை தவிர்ப்பதற்காக துத்தநாதம் பூசப்படுது. துத்தநாதத்தை மேலே அப்படியே மின்முலாம் பூசிட்டோன்னா அது என்ன செய்யாது, அந்த இரும்பு மேலே துத்தநாதத்தை வச்சு அது துருபிடிக்காது, அரிமானம் ஏற்படாது. அதுபோல் குரோமியம் அப்படிங்கிறது ஒரு பளபளப்பான தன்மை கொண்ட ஒரு இது, அதுவும் என்ன செய்யாது, எழுதில் திருப்பிக்காது. இதன் இதனால் அது மீது கீறல் விடாது. ஆனால் குரோமியம் வந்து விலை ரொம்ப காஸ்ட்லி, விலை உயர்ந்தது. மேலும் குரோமியத்தை மட்டுமே பயன்படுத்தி முற்றிலும் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு அதிக செலவு எனக்கு ஆகும். ஏன்னா குரோமியத்தின் விலை அதிகம். எனவே வாகனத்தின் முதல் பாகங்கள், குழாய்கள், எரிவாயு எரிகலன்கள், மிதிவண்டியின் கைப்பிடிகள், வாகனங்களின் சக்கரங்கள் ஆகியவற்றில் விலை மலிவான உலோகத்தை உலோகங்களால் செய்து அதன் மீது குரோமியம் மேற்பூச்சியாக பூசப்படுகிறது. ஏன்னா குரோமியத்தால் கம்ப்ளீட்டாக செஞ்சியாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அந்த வாகனங்களோட உதிரி பாகங்கள், சைக்கிளுடைய அந்த கைப்பிடி, வாகனங்களுடைய சக்கரங்கள் இதெல்லாம் விலை மலிவான உலோகங்களால் செய்யப்பட்டு குரோமியத்தினால் மின்முலாம் பூசப்படுது. குரோமியம் வந்து என்ன செய்யறது, இது பளபளப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அதில் கீரல் இல்லாது, அரிமானம் இருக்காது, துருபிடிக்காது. அதனால் அதை நினைக்கிறாங்க மின்முலாம் பூசுறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொல்லியிருக்கு. அதன் பக்கம் 58 பக்கத்தில் பாரு, செயல்பாடு 6. இதை நீங்கள் வீட்டிலலாம் செஞ்சு பார்க்க வேண்டாம், ஏதாவது ஷாக்கிலுக்கு அடிச்சிடும். அதனால் சொல்கிறதை மட்டும் புரிஞ்சுக்கும். ஒரு கண்ணாடி முகவையில் சிறிதளவு தாமிர சல்பேட் கரைக்கிறே எடுத்துக்கொள்வீங்க. ஒரு கண்ணாடி குடுவருக்கு அதில் என்ன செஞ்சுட்டேன்னா தாமிர சல்பேட் அதை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிறிய உலோகத்தண்டை எடுத்து அதன் அந்த உலோகத்தண்டை எடுத்துருக்கோம். அந்த உலோகத்தண்டை என்ன செஞ்சுருக்கோம், பேட்டரி மூலமாக நேர்மின்வாயை இணைக்கவும். மின்கலக்கும் பேட்டரி மற்றும் மின்கலக்கும் நேர்மின்வாயில் இணைக்கணும். எதிர்மின்வாயை இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கரண்டி, இரும்பு கரண்டியை அந்த எதிர்மின்ல கொட்டும். இவற்றை தாமிர சல்பேட் கரைக்கிறதுக்குள்ள அமுழ்த்தி வச்சிடும். கொஞ்சம் அப்புறம் சுவிட்சை போட்டேன்னா அது மின்சாரம் பாய ஆரம்பித்த உடனே தாமிர சல்பேட் கரைசலில் மின்னோட்டத்தை செலுத்தும் போது இரும்பு கரண்டியின் மேற்பரப்பு மரத்து தாமிரம் மெல்லிய படலமாக அப்படியே படும். அந்த இரும்பு துருபிடிச்சிருந்தது எட்டு கலரில் ஆயிரும், தங்க கலரில், தாமிர கலரில் மாறும். தாமிரனா கிட்டத்தட்ட இந்த பளபளபளன்னு ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும் அந்த தாமிர தகடு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தாமிரம் வந்து தாமிர தகடுகளை இழந்திருக்கிறது இந்த பக்கத்தில் இழந்திருக்கும், இந்த பக்கத்தில் ஏற்றிருக்கும். இதுக்கு தான் பேர் மின்முலாம் பூசுதல்னு சொல்லுது. இந்த மின்முலாம் பூசுதல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு எதெல்லாம் வச்சு மின்முலாம் பூசுவாங்கன்னா, ஒன்று சுத்தநாதம் அல்லது குரோமியம்,
ரோமியோ வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதனால் அது உலோ வேற ஒரு உலோகத்தில் செஞ்சுட்டு அதுக்கு மேலே இணைச்சிடுவாங்க, மின் மூலம் பூசிடுவாங்க. அடுத்தது மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு. மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு மின்கலம், ஒரு விளக்கு, சாவி, சில மின் கம்பிகளை எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டி வரும் மின்சுற்றை உருவாக்கவும். சாவியை திறந்த நிலையில் வைக்கணும், திறந்த நிலையில் வச்சா எரியுதா, அடுத்த சாவியை மூடி மின் விளக்கு தெரிஞ்ச நேரம் எரிய வைக்கணும். சாவியை திறந்து வச்சா எனக்கு அந்த கீ பட்டன் சுற்று போட்டால் தான் எனக்கு வந்த இல்லை லைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை கொஞ்ச நேரம் எரிய வச்சுட்டு பிறகு மின் விளக்கு தொட்டு பார்த்தா எனக்கு வந்தது ஹீட்டாக இருக்கும். பல்ப் கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு நான் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டேனே எனக்கு ஹீட்டாக இருக்கும். இதனால் கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அது நகரும் எலக்ட்ரானுக்கும் அதில் உள்ள மூலக்கூறுகளுக்கும் இடையே குறிப்பிட்ட அளவு உராய்வு ஏற்படுது. இந்த நிகழ்வின் போது மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. மின்னாற்றல் என்னதான் மாறுது, வெப்ப ஆற்றலாக மாறுது. அதனால தான் நீ பல்ப்பு தொட்டோன்னா உனக்கு சுற்று கிடக்கு. எனவே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, இதுவே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். இவ்வாறு உருவாக்கப்படும் வெப்பத்தின் அளவு கம்பியினால் வழங்கப்பட்ட மின்தடையை பொறுத்து அமைகிறது. எவ்வளோ நேரம் அந்த இது நம்ம சுவிட்சை போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அது வந்து பல்ப் வந்து எரியும். ரொம்ப நேரம் போட்டால் ரொம்ப எரியும், கொஞ்சம் நேரம் போட்டால் கொஞ்சம் எரியும். அந்த மின்தடையை தான் பொறுத்து அமைகிறது. அடுத்த தாமிர கம்பி குறைந்த அளவு மின்தடையை கொண்டிருப்பதால் அது எளிதில் வெப்பத்தை வெப்பம் அடைவதில்லை. தாமிர கம்பி வந்து ரொம்ப மின்தடையை அது குறைந்த அளவு மின்தடையை கொண்டிருக்கிறதுனால அது என்ன செய்யாது, ரொம்ப சீக்கிரம் வெப்பம் அடையாது, ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் பொதுவாக நம்ம எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எல்லாமே இந்த உள்ள கம்பி வந்து தாமிர கம்பினால் ஆயிருக்கும். ஒருவேளை மின் விளக்குகளில் பழுதுபடும் பொழுது பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் மற்றும் மிக்ரோம் ஆகியவை மெல்லிய கம்பிகள் அதிக அளவு மின்தடையை கொண்டுள்ளன, எனவே அவை எளிதில் வெப்பமடைகிறது. இந்த சில பருப்பில் பார்த்தோம்னா டங்ஸ்டன் அல்லது மிக்ரோங்கிற இலை, இந்த அந்த காலத்தில் உள்ள குண்டு பருப்பு அதிலெல்லாம் இருக்கிறது டங்ஸ்டன் அந்த இலை இருக்கும், அது வந்து அதிக மின்தடையை கொண்டுள்ளன, எனவே அது எளிதில் வெப்பமடைகிறது. இதனால் டங்ஸ்டன் கம்பியும் மின் விளக்குகளில் மிக்ரோன் கம்பியும் விளக்குகளிலும் மின் விளக்குகளிலும் மிக்ரோன் கம்பியை பொருட்களை வெப்பப்படுத்தவும் பயன்படும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் பயன்படுத்துகிறோம். மின்சாரத்தின் வெப்ப விளைவை பல்வேறு சாதனங்களில் காண முடியும். மின்சாரத்தின் வெப்ப விளைவினை பார்க்கலாம், எதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்க்கலாம். மின் ஒழுக்கி அப்படின்னா என்ன இருக்குன்னா, இது குறைந்த உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்ட குண்டு கம்பியே மின் உருகி. ஒரு மின் உருகிங்கிறது சடனாக நிறைய இது மின் எலக்ட்ரிசிட்டி வந்து சில நேரம் ஸ்பீடாக வந்துட்டுன்னா அந்த டிவிலாம் பார்த்தா பழுப்புன்னு வெடிச்சிடும், இல்லை பல்ப் உடச்சிடும், அந்த டியூப்லைட்டு வெடிச்சிடும். அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மின் உருகி வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்ட கம்பி துண்டு கம்பி தான் பெயர் மின்னொழிக்கின்றது. இவை மின்சுற்றுகளில் இருக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது, குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை தான் பயன்படுத்தும். அதிக அளவிலான மின்சாரத்தை இது வழியாக பாயும்போது அது சூடாகி உருகி அது உருகிறதுனால இது உருகி உருகு நிலையை கொண்டுள்ளதால் எளிதில் உருகி மின்சுற்றை திறந்து சுற்றாது. அது என்ன செய்யும், அந்த இது உருகி அந்த இதை அந்த எலக்ட்ரிசிட்டி அதில் பாயாமல் தடுக்கும். அப்போ என்ன செய்யும், மின்சாதனத்துக்கு அந்த இது பரவாமல் அந்த மின் அதிர்ச்சி வந்து பரவாமல் காப்பாற்றும். அதனால என்ன செய்யலாம், ரொம்ப எலக்ட்ரிசிட்டி தரனால ஃப்ளக்சுவேஷன் ஆகும் வீட்டில். சில நேரம் பார்த்தோன்னா லைட் வந்து லேசாக இருந்துச்சு அப்போ லோ வோல்டேஜ்னு சொல்லணும், சில நேரம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஹை வோல்டேஜ் இருக்கும், சில நேரம் ஹை வோல்டேஜ் ஆகி டியூப்லைட்டோ டிவியோ ஃப்ரிட்ஜோ இது மாதிரி இப்போ ரொம்ப ஆகாதுக்கு பதிலாக மின்னுரிசியை பயன்படுத்தினா என்ன செய்யும், அது அப்படியே உருகி அந்த மின்சுற்று அந்த மின்சாரம் பாயிறதே தடுக்கும். அப்போ என்ன செய்யாது, அதில் அந்த மின்சாதனங்களை நம்ம பாதுகாக்கணும். அடுத்து மின் சமையற்கலம். இது வந்து குக்கர் குக்கிங் இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இது. இதில் மின் சமையல் கலன்கள் அதாவது ரைஸ் குக்கர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி, இதில் வச்சுட்டா என்ன செய்யலாம், ரை அரிசியை போட்டுட்டு தண்ணி எல்லாம் தண்ணி கரெக்டாக வச்சுட்டு செட் பண்ணால் என்ன செய்யும், சோறு ரெடியாக இருக்கும். அதே மாதிரி மின் சமையல் கலனுக்கும் இருக்கும் கம்பி சுற்றி மின்னோட்டம் பாயும்போது அது சூடாவதால் சமையல் கலன் சூடாகும். இந்த இரண்டு வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் வெப்ப கடத்தல் மூலம் மின்கலன் செய்கிறது. அதனால் அது மின்கலன் பட்டு அதுக்குள்ளே வச்சுட்ட பொருட்கள் வந்து என்ன செய்யும், சூடாகி வெந்துடும். அதனால் இது மின் சமையல் கலன்னா அந்த இது ரைஸ் குக்கர் அப்படின்னு சொல்கிறது, ரைஸ் குக்கர் வந்து இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. அது எனக்கு அதில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை அதில் கம்பி சுருளில் மின்னோட்டம் பாயும்போது
சூடாவதால் சமையல்கலம் சூடாகும். அதனால் வெளிப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப கடத்தல் மூலமாக சமையல்கலனை அடைகிறது. அடுத்தது மின் கொதிகலன். இது வந்து எலக்ட்ரிக் கெட்டில் அப்படின்னா அந்த காஃபி போடுறதுக்காண்டி வெண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சுருக்கோம். வெண்ணி இப்போ ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கும்போது இது கெட்டில் மாதிரி இருக்கும். அதனால நம்ம லைட்டை கொஞ்ச நேரம் சுவிட்ச் போட்டு வச்சா அந்த தண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கும். அது வச்சுனத்தில் காஃபி பால் இதெல்லாம் அதில் கலக்கிடும். அந்த தான் இது எலக்ட்ரிக் கெட்டில்ன்னு சொல்கிறது. கொதிகலன்களின் அடிப்பகுதியில் வெப்பமேற்கும் சாதனம் வைக்கப்பட்டிருக்கும். வெப்பமேற்கும் சாதனத்திலிருந்து வெளிப்படுத்திருக்கும் திரவம் முழுவதும் வெப்ப சலனம் மூலம் என்னென்ன முறையில் இதெல்லாம் கடத்தப்படுதுன்றதை கவனிச்சுக்கணும். குக்கரில் வந்து வெப்ப கடத்தல், அடுத்தது எலக்ட்ரிக் கெட்டிலில் வந்து வெப்ப சலனம் மூலமாக பரவும். அடுத்தது மின் விசிறு பெட்டி. இது வந்து என்னது அயன் பாக்ஸு. வெப்பமேற்கும் சாதனத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது உருவாகும் வெப்பமானது அடிப்பக்கத்தில் கனமான உலோகப்பட்டை, அந்த அயன் பாக்ஸில் நம்ம கீழே பார்த்தா உலோகப்பட்டையாக இருக்கும், அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். உள்ளேருந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போட்ட உடனே ஆனால் அதன் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. இந்த வெப்பநிலை ஆடையை கேட்க வந்துவிடுகிறது. அடுத்தது இவ்வளோதான் இந்த பாடத்தில் நம்ம படிச்சுட்டோம். மின்னியல்ல ரெண்டாம் பகுதி அன்றைக்கி திங்கக்கிழமை நடத்தினதும் செவ்வாய்க்கிழமை நடத்தினது அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நடத்தினது மூணையும் படித்து வச்சுக்கணும். சனிக்கிழமை டெஸ்ட்டுக்கு தயாராகுது. மாணவர்களே கவனமாக நேரத்தை ஒதுக்கி எல்லா பாயிண்ட்ஸ்களையும் நோட்டில் எழுதி வச்சு கவனமாக எழுதி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை பரீட்சைக்கு ரெடியாகும். நன்றி.